ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ப்ரான்ஸ் வச்சு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஆயில் இல்லாமல் ரொம்ப மைல்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எல்லாருமே சாப்பிட்லாம், ஆனால் ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காக இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து வளர்ப்பு இறால் தான் எடுத்துருக்கிறேன். வளர்ப்பு இறாலில் வந்து இது டைகர் ப்ரான்ஸ், அதை எடுத்துருக்கிறேன். ஒரு கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலிருந்து பாதி நான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அரை கிலோ கிடைக்கும். அதிலிருந்து நான் ஒரு கால் கிலோ வந்து இந்த ரெசிபிக்காக நான் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்க்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து அந்த இறால் வந்து நல்லா வதங்கி அதில் வரக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வெளியில் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கால் கிலோ ப்ரான்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா திறந்து வச்சு நீங்கள் வதக்குங்க. கொஞ்சம் விட்டு விட்டு வதக்கினாலே போதும். இங்கே பாருங்கள், அது தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதில் மேக்ஸிமம் எவ்வளோ தண்ணி இருக்கோ அது எல்லாம் வந்து சீக்கிரமே வெளியில் வந்துடும். எடை எடையாக எடுத்து கலரி மட்டும் விட்டுக்குவாங்க. ஏன்னா கலரி விட்டால் தான் நாம் போட்ட இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து ராலோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும், எண்ணெய் மட்டும்தான் நிற்கும். இப்போ நம்ம திறந்து வச்சுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை நீங்கள் வந்து எண்ணெயில் பொறிச்சு போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சும்மா பப்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காமல், வீட்டுக்கிட்ட இறால் வந்ததுன்னா எந்த இறால் வந்தாலுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அதே மாதிரி லன்ச் டைமுக்குமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.